பெரிய ஆம்பள தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான் பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். அடையணுங்கிற அந்த வைராக்கியம் பிடிச்சிருக்கு. அம்மாவை மதிக்கிற அவளோட குணம் பிடிச்சிருக்கு. ஆணுக்கு நிகர் பெண்ணுங்கிற அந்த கர்வம் பிடிச்சிருக்கு. துணிஞ்சு நின்னா தோல்வியே இல்லைங்கிற விவேகம் பிடிச்சிருக்கு. நான் யாருன்னு தெரியாம என்னை எதிர்த்த அந்த துணிவு பிடிச்சிருக்கு. நான் யாருன்னு அவ அம்மா மூலமா தெரிஞ்சதும் அவ என்கிட்ட காட்டின பணிவு பிடிச்சிருக்கு. மொத்தத்துல அவளை பாக்குறப்போ என்னையே நான் பாக்குற மாதிரி பிரமிப்பா இருக்கு. அவளை பாராட்டணுமே தவிர அவளை நமக்கு கீழே பணிய வைக்க நினைக்க கூடாது. அதனால அக்கா, அக்காவை எதிர்த்துட்டாளேன்னு தியா விஷயத்துல எனக்கே தெரியாம நீ ஏதாவது ஒன்னு பண்ணிடாத. ஐயோ அக்கா, உங்களை கேட்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் பேமெண்ட் போடணுமே, அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ஆ, எல்லாம் ரெடியா இருக்குக்கா, எடுத்துட்டு வரேன்க்கா. சரி, போலாம் வாங்க. அந்த தியாவை அக்கா இப்படி புகழ்ந்து பேசுறத பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதே. கல்யாணம் ஆகாத எந்த பொண்ணையும் அக்காவுக்கு பிடிக்க கூடாது. அந்த தியாவை அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ மேலேயும் ஒரு கண்ணு வைக்கணும் போல இருக்கே. எங்க, நம்ம பையனுக்கு ஒரு ராஜகுமாரி தான் மனைவியா வரணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த ராஜகுமாரிய நான் பாத்துட்டேன். இந்த ஆதிசங்கரியோட சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றதுக்கு என்ன மாதிரியே பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணு என் மகனுக்கு மனைவியா வரணும்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பவர்ஃபுல் பொண்ண நான் பாத்துட்டேன். என் பையனுக்கு ஏத்த பர்சனாலிட்டி அவகிட்ட இருக்கு. யாருக்குமே பயப்படாத துணிச்சல் அவகிட்ட இருக்கு. எதுலையும் தோத்துற கூடாதுங்கிற பிடிவாதம் அவகிட்ட இருக்கு. தியா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கா. அவதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உன் செலக்ஷன் என்னைக்கும் தப்பாவே இருக்காது. நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இன்னொரு கருத்து எப்பவுமே இருந்ததில்ல. அப்படிதான் இந்த விஷயத்திலயும், உன் விருப்பம் தான் என் விருப்பமும். அப்போ என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா கிட்ட தியாவை பொண்ணு கேட்டு போலாமா? நிச்சயமா கேட்கலாம். செழியன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீ எடுக்கிறதா முடிவு. இருந்தாலும் செழியன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசலாம்னு எனக்கு தோணுது. கரெக்ட் தாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது அவன்தான். என்னதான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் அதுல அவனுக்கும் விருப்பம் இருக்கணும்ல. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். சரி, செழியன் வரட்டும், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே. அண்ணாச்சி, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா.
என்ன தாயி, ஏதோ பரபரப்பா வர மாதிரி இருக்கு, என்னாச்சுமா? அதை ஏன் பா கேக்குறீங்க? நான் காய்கறி வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போன இடத்துல அந்த முத்துப்பாண்டி என்ன பாத்துட்டு வந்து தகராறு பண்ணா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா செழியன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க அவனும் அவனோட ஆளுங்களும் எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பவன, நான் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால தற்செயலா நான் திரும்பி பார்த்தா அவனுங்க என் பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை சாமி புண்ணியத்துல நான் பார்த்தேன். நான் மட்டும் கவனிக்காம வீட்டுக்குள்ள போயிருந்தனா அந்த முத்துப்பாண்டி பையன் அங்க வந்து ஆதிசங்கரி அத்தை கிட்ட நான் தான் கலைவாணின்னு சொல்லிருப்பான். ஐயோ கடவுளே, நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோமோ அந்த மொத்த காரியமும் கெட்டே போயிருக்கும். நான் திடீர்னு யோசிச்சு எதிரில வந்த ஆட்டோவை மடக்கி இங்க வந்துட்டேன். அவனுங்களும் என்ன ஃபாலோ பண்ணிதான் இங்க வந்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இன்னைக்கு நம்ம சரியான பாடத்தை புகுட்டலனா அவனுங்க திரும்ப திரும்ப நம்மள துரத்திட்டு தான் இருப்பானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எப்படியோ என்ன தேடி இங்க வந்துருவான். போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்தாதான் அவனுக்கு புத்தி வரும். ஆமாமா, இனியும் பொறுத்து போக முடியாது. நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். வரட்டும், அந்த முட்டா பயலுக்கு ஒரு முடிவு கட்டும். இல்ல நிறுத்தல, பின்னாடிவா. ஐயோ, இங்கே வந்துட்டானே. பயப்படாது கமலா, பாவி பையன் இங்கேயும் வந்துட்டானே. அட 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 அட, பட்டணத்துக்குள்ள வந்து பக்காவா கடைய போட்டு சூப்பரா செட்டில் ஆயிட்டாங்க. ஆமால.